கர்த்தரே பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இன்றைக்குமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அதியாகமம் 1:28 பார்ப்போம். அலோரியா, அதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது வெறும் பணம் மாத்திரமல்ல, தேவன் ஆசீர்வதிக்கு வந்து பல காரியங்கள் உண்டு. பல இடங்களிலே பல ஆசீர்வாதங்கள், விதவிதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த இடத்துல 5 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். அந்த 5 ஆசீர்வாதங்களை நான் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். முதலாவது, பழுகி பெருகி. கர்த்தர் நம்மை பெருகி பழுகி பெருக விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ செய்வது என்னவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உடைய பிஸ்னஸ் எந்த காரியம் இருந்தால் பழுகி பெருக வேண்டும், நாம் பெருக வேண்டும். அடுத்ததாக, பூமியை நிரப்பி. இப்போ பூமியை நிரப்பணும். பூமியை நிரப்பத்தினா இதில் பிள்ளைங்களை எத்தனை பேரை வச்சு நீ பிள்ளைங்க பூமியை நிரப்ப முடியும்? அப்போ நம்முடைய ஆதிக்கத்தினால, நம்முடைய பிஸ்னஸ்னால, அல்லது நம்முடைய காரியங்களாலே பூமியை நிரப்பி. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, அதை கீழ்ப்படுத்தி. இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய சுச்சுவேஷன், நமக்கு இருக்கிற பாடுகள், நமக்கு பிரச்சனைகள், அதை நம்ம கீழ்படுத்துது. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, உன்னை வாலாக்கமல் தலையாக்குவேன் சொல்லி, ஆனால் கீழாக்கமல் மேலாக்குவேன். ஆனால் அது நம்மளை கீழ்ப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் உன்னை மேலாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையாலே நம்ம மேலாக்கினா நம்ம பூமியை கீழ்ப்படுத்த முடியும். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, சமுதிர மச்சங்களே, ஆகாயத்து பறவைகளே எல்லாம், நடமாடும் ஜீவ ஜந்துக்களை எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ நம்ம டொமினியன் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்குறார். ஆனால் என்ன நடந்தது? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பிசாசானவன் எடுத்துக்கொண்டான். ஆதாமையும் எவளையும் ஏமாற்றி, அவளை வஞ்சித்து, அவளை பாவம் செய்ய வைத்து பிசாசானவன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு கூட பாவங்களினாலோ அல்லது ஆதாம் செய்த காரியங்களினாலோ அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு போய்விட்டது. அநேகர் பாருங்கள், குழந்தை கிடையாது அவர்களுக்கு, பழுகி பெருக முடியாது. அநேகர் செய்வதெல்லாம் வாய்க்கிறது கிடையாது. அவங்க கீழாக தான் இருப்பாங்க, எப்போதும் மேலே ஆக முடியாது. அவங்களுக்கு மேலே எப்போதும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அநேகம் பேருக்கு அதிகாரத்தை செலுத்த முடியாது. அவங்களெல்லாம் அதிகாரம் செலுத்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிறது, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் யாருக்கு? பாவம் செய்யும் முன்பதாக இருந்த ஆதாமுக்கு. அதே ஆசீர்வாதத்தை அவர் நோவாவுக்கும் கொடுக்குறான். இன்றைக்கு கூட உங்களுக்கும் கொடுப்பாராக. இயேசுவை ஏற்றுக்கொண்டா பாருங்கள் என்ன சொல்கிறார். இயேசு கிறிஸ்து, பிசாசனன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் நான் ஜீவன் கொடுக்கும், அது பரிபூர்ணப்படும் வருகிறேன். ஆகியாலே இன்றைக்கு நம்ம சிவம் போடணும். இந்த ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு கொடுக்க முடியும். சிவம் போடுமா? சர்வலோர் இன்றைக்கு மட்டும் சமூகத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக நான் சிபிக்கிறோம்பா. தேவரீர் இவருக்கு இந்த எழுந்தப்பட்டிருக்கிற இந்த 5 ஆசீர்வாதங்களை தேவரீர் அவள் கொடுப்பீராக. அவள் ஒருவேளை குழந்தை பெறாமல் இருந்தால், அல்லது அவருடைய பிஸ்னஸில் வாய்க்காமல் போனால், அல்லது அவர்கள் கீழாகாமல் மேலாகாமல் கீழாக இருப்பார்கள் என்றால், அவள் எல்லாற்றையும் ஆண்டு கொள்ளத்தக்கதாய் அவளுக்கு வேண்டிய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நித்தமை நடத்துவீராக. தேவரீர் இந்த ஆசீர்வாதங்கள் பாவம் செய்வதற்கு முன்பதாக இருந்த ஆசீர்வாதங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் அவளுக்கு பழுகி பெருகுவதாக வியாழிகளை கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தை நடத்துகிறாக வியாழிகளெல்லாம் கொடுக்குறோம். பயனாட்டுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.